ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார், ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ தான். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிகினராக ஃபஸ்ட் டைம் வந்து பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கீங்க, தென் பிளாகிங்கில் என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஃபார் ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு வந்து மினிமமாக 200 இந்த ப்ரைஸில் வந்து கிடச்சிடும். ஆர்டிக்கலில் வந்து மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 100% யூனிக்காக இருக்கும், ஓகேங்களா? நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் 100% வந்து கூகுளிலுமே ரேங்க் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி தரேன், ஓகேங்களா? தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக மானிட்டேஷனுக்காக கூகுளில் மானிட்டேஷனுக்காக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, கூகுள் ஆட்ஸன்ஸ்க்காக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, தென் ஆட் மேனேஜர் அப்ரூவலுக்காக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மூலமாக நீங்கள் ஆட்ஸன்ஸ் அப்ரூவ் வாங்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்மளுடைய டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் நண்பா, இப்போது நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஆஃபர்ஸ்னால் அதாவது தமிழ்நாட்டிலே நான் கொடுக்குற அளவுக்கு யாராலையும் ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன் இந்த இடத்த நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். அதே போல் 10 ஆர்டிக்கிள் வாங்கினாலுமே வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸ்டார்டிங்கே நான் சொன்னது ஆஃபர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொன்ன இல்லையா, ஆஃபர்ஸ் என்ன அப்படின்றது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அதாவது ஃபார் ஆர்டிக்கிள் வந்து நான் 200 சொன்னேன், ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எப்படி டெலிவரி கொடுப்போம் அப்படின்னா, இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். என்னன்றது அப்படின்னா மெயில், ஓகேங்களா? ஜிமெயில் அக்கௌண்ட் மூலிமா தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபைல்ஸுமே நம்ம வந்து டெலிவரி கொடுப்போம், ஓகேங்களா? நீங்கள் பல்காக ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டெமோக்கு நீங்கள் வாங்கி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஃபர்தராக ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேமில் வந்து உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகும் வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே, ஓகேங்களா? சரி, மெயிலில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? நம்ம கண்டென்ட் டெலிவரி கொடுத்தா ஜஸ்ட் ஃபார் பேருக்கு நம்ம டெலகிராமோ சோஷியல் மீடியா ஏதோ ஒரு யூஸ், அதாவது நம்ம ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்தா மட்டும் போதாது, நம்ம என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்ற அந்த மெசேஜுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெயிலையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் என்ன பார்த்தீங்கன்னா ஜேசி, அதாவது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் நம்ம டெவலப்மெண்ட் சர்வீஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு முக்கியமாக நாம் இந்த ஒர்க்கு எதுக்காக நம்ம எடுத்து பண்ணுறோம். இப்போ செப்பரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸ் ஃபார் கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் கேட்குறீங்க அப்படின்னும்போது இப்போ யூசர்ஸ் வந்து ஆட்ஸன்ஸ் அப்புளுக்காக ஆர்டிகல் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா? இதுவே வந்து அவங்களோட ஃபேஷன், இப்போ பிஸ்னஸ் சம்மந்தமாக கேட்பாங்க, பிளாகிங் சம்மந்தமாக கேட்பாங்க, இல்லை வெப் டெவலப்மெண்ட், இல்லை இகாமர்ஸ், ஊகாமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது போல் யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து செப்பரேட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேவா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னையை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் அண்டு காண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர். நீங்கள் டைரெக்டாக யோசிக்கவே வேண்டியதில்லை, உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக A to Z எனி சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, அடுத்து இல்லாமல் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க, உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை, ஜஸ்ட் ஃபார் உங்கள்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் நண்பா. ஏன்னா அங்கே வந்து எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட நான் சொல்லாமலாம் போக மாட்டேன். நீங்கள் அதாவது யோசிக்கவே வேண்டியதில்லை, முக்கியமாக ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கன்சல்ட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகமாகவே நான் சொல்வேன், அதை வச்சு உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் பண்ணிக்கிங்க, இல்லை பெய்டு சர்வீஸாக தான் எடுத்தாகணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கால் பண்ணும்போது சொல்லிவிடுவேன், சரியா? சரி, இப்போது என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் எங்கே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். நிறைய பேர் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மோர் தானே வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து பண்ணுறாங்கன்னா பாதி வருஷத்துலேருந்து டைரோன் கண்ட்ரிலேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல்ஸ் எந்த பேட்டர்னில் உள்ள நம்ம ஒர்க் பண்ணியிருக்குன்றது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா வேர்ட் கவுண்ட் ஒன் எவ்வளோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மெயிலே மென்ஷன் பண்ணிட்டோம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அதிகமாகவும் இன்னொருத்தர் வந்து கம்மியாகவும் நம்மளாம் சொல்கிறதே கிடையாது, எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டிகல் மேக் பண்ணுறதுக்கு மோர் தென் 3 to 5 ஹவர்ஸ் நான் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காமனாக எல்லாருக்கும் ஆகும் தான், ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு 1500 வேர்ட்ஸில் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வரும் ஜஸ்ட் ஒரு 1000 வார்த்தையில் கொடுத்து நம்ம ஸ்கேம்லாம் பண்ண மாட்டோம். ஈவனா ஏன்னா நம்ம வந்து கண்டென்ட் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், மோர் தென் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஸோ வேர்ட் கவுண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுக்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ ஆப்டிமைசேஷன்,
அதாவது எஸ்இஓ ஆப்டிமைசேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா இப்போ ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிளாகர் அக்கௌண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா, மோர் தேன் 70% மேலே எல்லாருமே பிளாகரில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு எஸ்இஓனா ஒரு பேசிக் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? ஆனால் உங்களோட அட்வான்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வேர்ட் ப்ரெஸ்னு வச்சுருப்பாங்க, ஹோஸ்டிங் டொமைன். அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து வாங்கி ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களாம் வந்து ஹோஸ்டிங் டொமைன் சொல்லிட்டு வாங்கி அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் .com.in.org சொல்லிட்டு இன்டர்நேஷனல் டொமைன் இது போல் அவங்க வந்து வாங்கி ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, சரிங்களா? ஸோ நாம் வந்து பார்த்தோம்னா, இப்போ பிளாகரில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வேர்ட் ப்ரெஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை மோதன் அவங்க நீங்கள் வந்து பிஹெச்பி ஸ்கிரிப்டிலே ஒர்க் பண்ணாலும், ஓகேங்களா, நீங்கள் எதெல்லாம் ஒர்க் பண்ணுங்கள், நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 100% வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மோர் தென் 90% மேலே நீங்கள் எல்லாருமே பிளாகரில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்குலாம் வந்து சாரி வேர்ட் பர்சனில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, ஏர்ஸ்ட் எஸ்இஓ யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆல் இன் ஒன் எஸ்இஓ யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரேங்க் மாற்று எஸ்இஓ யூஸ் பண்ணாலும் சரி, இது மூணுத்தில் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 100% எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஓகேங்களா? தென் இது போக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஓகேங்களா? இது மூணுமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் ரீட் பண்ணி, அதாவது ரைட் பண்ணியிருப்போம் ஆர்டிகல்ஸை. முக்கியமாக ஃப்யூர் ஒயிட் டாட் எஸ்இஓ தான் நம்ம இந்த இடத்த நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், ஃப்யூர் ஒயிட் டாட் எஸ்இஓ. அது என்ன ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது மூணுமே நம்ம வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுறது, அது என்ன ஃப்யூர் ஒயிட் டாட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, நண்பா இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல், ஓகேங்களா? எஸ்இஓ தாண்டி அட்வான்ஸ் லெவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்க, ஒய் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, எல்லோ டாட் எஸ்இஓ, ஃபைனலி ரொம்பவே இருக்கிறதான பிளாக் ஆட் எஸ்இஓ, இது வரைக்குமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கூகுளில் ஒரு லாங் டைம், 5 to 10 years நான் ஒர்க் பண்ண போகிறேன், கூகுளில் எந்த ஒரு கோர் அப்டேட்டுமே வந்தாலுமே நான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் நம்ம டொமைனுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் ஏறக்கூடாது. அதே சமயத்தில் பாலிசி வெலேஷனுக்கு போ, பாலிசி வெலேஷன் தென் லோ வால்யூம் கண்டென்ட், இது போல் எந்த ஒரு ரீசனுக்காகவுமே அந்த கண்டென்ட்டால் வெப்சைட் டொமைன் நேம் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃப்யூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணணும். அது என்ன ஃப்யூர் ஒயிட் டாட் எஸ்இஓ, நம்ம தெளிவு மென்ஷன் மட்டும், 1500 words 2000 words மினிமமாக நீங்கள் 2000 words அதிகபட்சமாக 4-6 இடத்த மட்டும்தான் ஃபோக்கஸ் கீவேர்டுன்றதை நம்ம கொடுத்துருப்போம். இதுதான் ஃப்யூர் ஒயிட் டாட் எஸ்இஓ. இப்போ எக்ஸாம்பிள், 2000 வார்த்தைக்கு வந்து அதாவது 2000 words நம்ம ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அதில் மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 25-40 இடத்து ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்குது அப்படின்னா, அது ஃப்யூர் ஒயிட் டாட் எஸ்இஓவே இருக்காது, அது கிரே டாட் அண்ட் பிளாக் டாட் எஸ்இஓக்குள்ளே போயிடும், ஓகேங்களா? தென் இதெல்லாம் டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாலிசி வெலியூஷன் வந்துடும் நண்பா, கூகுள் என்னோடய வீடியோஸ் வந்து பேன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படின்னா நீங்களே கூட ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது, சரியா? சரி, நம்ம இந்த இடத்த ஃப்யூர் ஒய்டட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம், யூசர்ஸ்க்கு 100% வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்ட் வருது குவாலிட்டி, ஓகேங்களா? அந்த குவாலிட்டின்றது காம்பர்மேஷன் பண்ணவே முடியாது நம்மக்கிட்ட, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் போய் வாங்கி பாருங்கள், எங்கிட்ட ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாருங்கள், நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பார்த்துட்டு அந்த ஆர்டிக்கல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து நீ கொடு, ஓகேவா? இல்லை நீங்கள் கொடுக்குற ஆர்டிக்கல் எனக்கு சாட்டிஸ்ஃபைடிக் இல்லை, ஒரு 2 weeks கழிச்சு அந்த ஆர்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம், இல்லை ப்ரோ நீங்கள் கொடுத்தீங்க எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு ஆர்டிக்கலோட போயிடும், ஜஸ்ட் ஒரு 200 போயிடும், ஓகேங்களா? உங்களை வந்து நான் பல்காக 10 articles வாங்குங்க, 20 articles வாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லலாம். ஒரு ஆர்டிக்கல் வாங்கிப்பாரு, பிடிச்சிருந்தான் நெக்ஸ்ட் ஆர்டிக்கலுக்கு ஆர்டர்ஸ் கொடு. அதே போல் ஒரு சர்வீஸ் வேணுமா, எங்கிட்ட ஒரு சர்வீஸ் வந்து நீ எடுத்துப்பார், உனக்கு எடுத்து பிடிச்சிருக்குன்னா ஃபர்தராக எங்கிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸ் வந்து நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியுமா? தவிர மற்ற ஃப்ரீலான்சர் வந்து எந்த விதத்தில் நான் அஃபெக்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்ல வரல. ஏன்னா ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணால் தான் நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும், சரியா? சரி, தென் இது போக பிளாகரிசம் ஜீரோவில் இருக்குது. அது என்ன பிளாகரிசம், பிளாகரிசம் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில்ஸ், சப் டைட்டில்ஸ் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் டேபிள் ஆஃப் கண்டென்ட், இது எல்லாமே சிமிலராக மற்றவங்க யாருமே யூஸ் பண்ணாத வேர்ட்ஸில் தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம், கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? இதுக்காக தான் அந்த பிளாகரிசம்ன்றது செக் பண்ணுறது. பிளாகரிசம்ன்றது சிமிலராக வேர்ட்ஸு அல்லது டைட்டில்ஸ் சப் டைட்டில்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ண டைட்டிலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 or 2% வந்து பிளாகரிசம்ன்றது நமக்கு வந்து வரும், சரிங்களா? அதெல்லாம் நம்ம வெப்சைட்டில், அதாவது நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு ஜீரோவாக தான் இருக்கும், ஓகேவா? தென் அடுத்ததாக ரீடபிலிட்டி. ரீடபிலிட்டி அப்படின்னா வந்து பார்த்தாச்சுன்னா, நம்ம மோர் தென் எவ்வளோ நம்ம அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னா 60%னா 60% நம்மளால் என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? தென் ஹியூமன் ரைட்டிங் கண்டென்ட் அப்படின்னா, இதை நாம் ரைட் பண்ணுறதால 100% நம்ம அதை போட்டிருக்கோம், ஓகேங்களா? தென் இதுக்கு மேலே தான் மெயின், ஓகேங்களா? நீங்கள் அதாவது ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது இல்லாமல் நான் ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசனுமே நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, டாமினேட்டாக எனக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒன்று. அதே போல் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க எப்படி என்ன பண்ணிட்டு போகிறாங்க காம்படேட்டர், என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து
ஆட்சன்ஸுக்குள்ளே ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை பிளாகிங்குள்ளே என்ட்ரி எனக்கு ஆட்சன்ஸே வேண்டாம், எனக்கு வந்து என்னோடய வெப்சைட் மட்டும்தான் ரேங்க் ஆகணும் அப்படின்னு நினச்சாலுமே சரி, உங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தெளிவாக இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்கோம், தேங்க்யூ ஃபார் ஆர்டரிங் ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் ஆர்டரிங் பி ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் ஓகேங்களா. தென் இதில் வந்து நீங்கள் ஆர்டர் எங்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னாலே, அதாவது ஒரு ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, 100 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, நீங்கள் எவ்வளோனா வாங்குங்க, உங்களுக்கு ஒவ்வொரு மெயில் ஐடி சென்ட் ஆகுது அப்படின்னாலே எங்கிட்ட வருதுனே உங்களுக்கு கம்பல்சரி. நம்ம வந்து யாருக்கும் வந்து நம்ம மாற்றிலாம் வந்து கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் இதிலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, இதில் உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். இப்போது இங்கே கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் வந்து போல்டு பண்ணி காமிச்சிருங்க. பையிங், அதாவது பையிங்னு போட்டு 10+ ஆர்டிக்கல் இன் 1 ஆர்டர், அதாவது ஒரே டைம் நீங்கள் 10 ஆர்டிக்கல் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம், வித் லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலே நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் யாராலுமே கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் 200 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 10 ஆர்டிக்கலுக்கு 2000 பே பண்ணி வாங்குவீங்க, கரெக்டுங்களா. ஆனால் ஒரு ப்ரீமியம் திங்ஸ் நீங்கள் பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு லைசன்ஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா, மோர் தென் 5000-7000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுவே கொஞ்சம் ப்ரீமியம் ரொம்பவே அட்வான்ஸ் லெவலில் போகிறோம் அப்படின்னா, 10000-15000 ரூபா வரைக்கும் ஒரு ப்ரீமியம் திங்ஸ் வாங்கினா செலவு பண்ணுவீங்க ஓகேங்களா. இப்போ நாம் கொடுக்கக்கூடிய தீம்ஸ் வந்து வேர்ல்டுலே டாப் 10 வேர்ல்ட் ப்ரெஸ் தீம்ஸ் பார்த்தாலும் சரி, டாப் 5 பார்த்தாலும் சரி, மோர் தென் டாப் 3 பார்த்தாலுமே ஜென்ரேட் ப்ரெஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இருந்து உங்களுக்கு கம்பல்சரி லிஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அந்த தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10 ஆர்டிக்கல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு வெப்சைட்டுக்கு லைசன்ஸ்க்கு ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஒவ்வொரு 10 ஆர்டிக்கலுக்குமே ஒரு வெப்சைட்டுக்கு லைசன்ஸ்க்கு நான் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு யாருங்க ஆஃபர் கொடுப்பா, நீங்களே சொல்லுங்கள். 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க 10 ஆர்டிக்கலும் கொடுத்துட்டேன், ஒரு வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் இல்லை, அதாவது லைசன்ஸ் கியோட ஆக்டிவேட் பண்ணியும் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ இதில் எப்படி ப்ரோ உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, அதையுமே சொல்கிறேன் நண்பா. நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறதால எனக்கு வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஃபார் மந்த்துக்கே நான் 30 வெப்சைட்டுக்கு மேலே எல்லாருக்கும் பில்டு பண்ணி கொடுத்தாக்கணும் வேறு. அதாவது அப்படி இருக்கும்போது நான் எனக்கு வந்து ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எப்படி சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் கூட நிறைய பேர் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஓகேங்களா. ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயில் ஒர்க் பண்ணுறத விட ப்ரோ வெர்ஷன், அதாவது ப்ரீமியமாக ஒரு தீம்ஸ்க்கு பர்ச்சேசிங் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் அடுத்து 15 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலும் உங்கள் வெப்சைட் யாராலும் அசைச்ச கூட பார்க்க முடியாது, கன் மாதிரி நிற்கும் ஓகேங்களா. அது இல்லாமல் ப்ரீமியம் இல்லைன்னும்போது அப்டேட்டுன்ற பேரில் வந்து அந்த தீம்ஸ் வந்து ஆப்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தீமுடைய வெயிட்டில் லைட்டாக பண்ணுறதும், அதர் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ வெர்ஷனில். ஆனால் ஃப்ரீன்னு பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் பேசிக் மட்டும்தான் இருக்குமா தவிர நம்மளால் அட்வான்ஸ் லெவலில் எதுவும் யூஸ் பண்ணிக்க முடியாது நண்பா ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு ரைட் பண்ணுறோம், ஒரு 5-6 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எழுதுறோம், அது வந்து ஃபுல்லாக வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கணும் இல்லை. அப்போ ஃபுல்லாக ரிசல்ட் வேணும்னா எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா அப்படின்னா பிக்கி பர்ச்சேசிங் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட்ன்றது இருக்கும். இல்லை ப்ரோ நீங்கள் சும்மாவாக தான் சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, இது எனக்காக நான் சொல்ல கிடையாது. இது வரைக்கும் நான் பில்டு பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே ப்ரீமியம் தீம்ஸ் தான் நான் கீ போட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இன்க்ளூடு நான் ஒர்க் பண்ணுறேன், மாதத்துக்கு $1,500 $2,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட வெப்சைட்டுக்குமே ப்ரீமியம் தீம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஃப்ரீன்றது கிடையவே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் 12 ஓகேங்களா. தென் இப்போ நியூஸ் பேப்பர் வந்து 13 வரப்போகுது ஓகேங்களா அப்டேட்டில். தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், பேக்கிங்ஸில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது நியூஸ் பேப்பர் 12 ஓகேங்களா. தென் mrfull.net இருக்கிறது நியூஸ் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் போட்டிருக்கேன். குமரா நெட்ஒர்க்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் சாரி ஜென்ரல் ப்ரெஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா. எல்லாமே ப்ரீமியம் தீம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரீன்றது எனக்கு கிடையவே கிடையாது ஓகேங்களா. நான் ஏன் இவ்வளோ தெளிவு இந்த இடத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணால் தான் அதுக்கான பெஸ்ட்டு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுன்றது சொல்கிறேன் சரிங்களா. தென் இப்போது 10 ஆர்டிக்கல் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டேன்னா, அடுத்ததாக கீ நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான ப்ரூஃப்மே உங்களுக்கு கீ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் தாராளமாக, நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ளகின் மூலிமா தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அது ஆக்டிவேட் பண்ணால் இது போல தான் இருக்கும். ஸோ அதற்கான இமேஜுமே நான் கொடுத்துட்டேன். அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஹவர்னு போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் 30 ஆர்டிக்கல் அட்டன் டைமில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் திங்ஸும் கிடச்சிரும், இன்க்ளூடு 300 பேக்லிங்ஸுமே கிடச்சிரும் ஓகேங்களா. அதாவது ஆர்டிக்கிளுக்கு ஆர்டிக்கிள் கிடச்சிரும், அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க்கு அப்படி இல்லைன்னா தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. உங்களுக்கு இது இல்லைனா இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அதே 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்கன்னா தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தீம்ஸ் வேண்டாம் அப்படின்னா பேக்லிங்க் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. தென் இன்க்ளூடு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். தென்
தீம்ஸோடைய காஸ்ட் எவ்வளோ, நம்ம ப்ரைவேட் பண்ணுறோடைய தீம்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 21,000 உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து கீ வாங்கணும் அப்படின்னா, நாம் வந்து ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு மட்டும் கீ மட்டும் வேணும் அப்படின்னா 2,000 ரூபா இல்லை 2,000 ரூபாய்க்கு ஆர்டிகல்ஸ் வேணால் ஆர்டிகல் ஆர்டிகளும் கிடச்சிடும், கீயும் கிடச்சிடும், ஓகேங்களா. தென் நம்ம யூசர்ஸ்க்கு வந்து 10 ஆர்டிகல் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 10 ஆர்டிகல் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஆர்டிகல் வந்து டாக்குமெண்ட்ஸாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற விதத்தில் தான் இருக்கும். ஆர்டிகல் எல்லாமே பாருங்கள், ஒவ்வொரு ஃபோக்கஸ் கீயோடும் ஒவ்வொரு ஆர்டிகளுக்குமே வந்து மாறும், சரிங்களா. ஸோ இதை பாருங்கள், 10 ஆர்டிகல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் எக்ஸ்ட்ராவே ஃபைல்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் 5 ஆர்டிகளுக்கு மேலே ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஒரு ஜிப் ஃபைல் கிடச்சிடும். ஸோ இங்கே 10 ஃபைலுக்கான ஜிப் ஃபைல் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் அடைகிற விதத்தில் அடுத்தடுத்து கீவேர்ட்ஸ்க்கு வந்து அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான லிஸ்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரீமியம் டூல் வந்து எடுத்து தான் செக் பண்ணி ரிஸ்க் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் அவசியமே இல்லை, சரிங்களா. நீங்கள் எங்கிட்ட 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, 20 ஆர்டிகளும் சரி, ஆனால் 10 ஆர்டிகளுக்கு மேலே இருக்குன்னும் போது உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீவேர்ட் லிஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், ராஜ்குமார் எஸ்யோ சர்வீஸ்னு இருக்கா, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் அண்டு காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கிடச்சிரும். தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நம்ம கொடுத்தாச்சு, 10+ ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும் அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டு. இதில் யூசர்ஸ் 10 ஆர்டிகல்ஸ் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரோன் கண்ட்ரி தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரோன் கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். மோர் தென் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே சிபிசி மோர் தென் 15+க்கு மேலே தான் இருக்கும், ஓகேங்களா. அதிகபட்சம் $150 வரைக்குமே கூட இருக்கும், ஓகே, ஓகேங்களா. தென் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்லையுமே கூட நம்ம 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் பேஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோன்றது இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா சம்டைம் நான் மெயிலில் மென்ஷன் பண்ணாத விட்டுட்டு போயிட்டால் கூட இது போல் கீவேர்ட் லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்டு அப்படின்னா அவங்க பார்த்து, அதாவது ஒவ்வொரு ஆர்டிகளாக வாங்குறவங்க ஒரு 10 நாள்ன்றது 1 மந்த் டிலே ஆனால் கூட 10 ஆர்டிகளாக அவங்க வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த தீம்ஸ்ன்றது என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்டிகளாக வாங்கிட்டு 10 ஆர்டிகல் பண்ணும் போது நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கணும் போது நண்பா, அதாவது எனக்கும் வந்து நான் ஒர்க் பண்ணுற இல்லையா, இப்போ 2000 எனக்கு பல்காக கிடைக்கும் போது எனக்கும் ஏதாவது ஒரு பர்சன்ஸ் அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 200 ரூபா வாங்குறன போது எனக்கு அன்னைக்கு செலவு அன்றைக்கே செலவாகிடும், புரியுதுங்களா. ஸோ அதுதான் சொல்ல வரேன், எனக்கும் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு அன்றைக்கி தெரியணும், யூசர்ஸ்க்கும் வந்து நான் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கிற விதத்தில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோன்றது புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. தென் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் மெயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஆர்டிகல்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஆர்டிகல் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட்டை. ஒவ்வொரு ஆர்டிகல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, 1000 ஆர்டிகல் வாங்கினாலுமே ஒவ்வொரு டூல்லையும் நம்ம செக் பண்ணி மேனுவலாக வந்து எதனா பிளாக் ரசம் இருக்கா அப்படின்றது A to Z வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ எந்தெந்த டூலில் நம்ம செக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான அதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிடும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்லையுமே வந்து நம்ம இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் கொடுப்போம், ஏன்னா நம்ம செக் பண்ணுறோன்ற இல்லையா, அதனால செக் சொல்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்டு அண்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக சொல்கிறேன், பிகினருக்கு இது வந்து தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. பிளாகர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டைட்டில் கொடுப்பீங்க, ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து என்னன்னு தெரியாது, மெட்டா டிஸ்கிரிப்ஷனானு தெரியாது. மோர் தான் நீங்கள் ஒரு 6 மந்த்தாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ப்ரொஃபஷனலாக அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு பிகினராக ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சு தெரியாமல் இடத்தோடனே வேர்ல்ட் பிளஸ் போக கண்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது ஃபோக்கஸ் கீவேர்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இது மூணு மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் எஸ்இஓ ஸ்கோர்ஸ் வந்து 15+க்கு மேலே போயிடும் நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், டைட்டில், ஃபோக்கஸ் கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது மூணு மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா மோர் தென் 58 to 60 வரைக்கும் போயிடும், சரிங்களா. ஸோ அது என்னன்றது நம்ம இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஃபோக்கஸ் கீவேர்டு ஓகேங்களா என்னன்றது கொடுத்தாச்சு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 வார்த்தை நீட்டாக கொடுத்தாச்சு, அடுத்தது H1 டைட்டில் அழகாக கொடுத்தாச்சு, ஓகேங்களா. தென் அதுக்கு கீழே பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் அண்டு சப்டைட்டில்ஸ் பாருங்கள். தென் அது போக புல்லட் பாயிண்ட்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கம்பல்சரி கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா H1 எது, H2 எது, H3 எது அப்படின்றது பார்க்கும்போது நேவிகேட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். தென் அது இல்லாமல் டேக் என்னென்ன டேக் யூஸ் பண்ணியிருக்குன்றது பாருங்கள். அது இல்லாமல் முக்கியமாக பேராகிராஃபில் இந்த இடத்து பாருங்கள், வேர்ட்ஸ் எந்தெந்த வேர்ட்ஸ் நமக்கு இம்பார்ட்டனோ அந்தந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம அதாவது எப்படி சொல்லுது போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கூட பாருங்கள், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு நம்ம போல்டு பண்ணி காட்டணுமோ அந்தந்த வேர்ட்ஸ்க்கு நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் புல்லட் பாயிண்ட்ஸ்க்குமே சேம் அதே தான், H2 இது, H3 இது, H4 சொல்லிட்டு மோர் தென் வேர்ட் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் H1, H2, H3, H4 இதுவே அதிகம் தான், ஓகேங்களா. ஸோ
இதில் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆர்டிகல் டில் எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து நான் பேஜ் வந்து டவுன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எண்டுக்கு வந்துட்டோம், ஒவ்வொரு ஆர்டிகல் எண்டுலையுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு வந்து கிடச்சிடும், ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போது ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா 2164 வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கத்த, சரிங்களா? ஸோ நம்ம கேரண்டி கொடுக்குறது எவ்வளவு 1400 வேர்ட்ஸ், 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் ப்ளஸ்னு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போது நம்ம 2000 வேர்ட்ஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? சரி ப்ரோ, நீங்கள் வந்து சொல்கிறீங்களா ப்ரோ ரேண்டமாக எதனா ஒரு ஆர்டிகல் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிகல் ஓப்பன் பண்ணி காமிச்சேன், இப்போது அடுத்ததாக ஒரு ஆர்டிகல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆர்டிகிளே ஜஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கிற வந்து அந்த தூ மட்டும் வச்சு காமிச்சு நீங்கள் வீடியோ கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்குலாம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு ஆர்டிகல் பாருங்கள், ஒவ்வொரு ஆர்டிகிளையுமே நம்ம செக் பண்ணி கொடுத்துருப்போம்னு சொல்லி இதில் பாருங்கள், ஃபோக்கஸ் கீவர்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் தென் பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் சேமாக பார்த்துக்கணும் நண்பா, ஏன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் 150 வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும், ஏன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு மோர் தென் வேர்ட்ஸ் வந்து 150 வார்த்தைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், கூகுளிலே ரேங்க் ஆகும், பாலிசி வேலேஷன் ஏதாவது கூற போய்ட்டு வருதுன்னா அப்போ தான் நம்ம சைடு பொசிஷன்லேருந்து கீழே இறங்காமையும் இருக்கும், சரிங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்து பார்த்து நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ஆர்டிக்கல் பாருங்கள், இந்த ஆர்டிக்கலில் எவ்வளோ வேர்ட்ஸ் பண்ணியிருக்குன்றதும் பாருங்கள், 1799, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தது வந்து 2160 சொல்கிற பார்த்து நினைக்கிறேன் வேர்ட்ஸு, இதில் வந்து 1799 நம்ம கேரண்டி கொடுத்து நான் மறுபடியும் சொல்கிறேன், 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸும் நம்ம சொல்லிட்டோம், புரியுதுங்களா? ஸோ பாருங்கள் ஆர்டிக்கல் ரெண்டுலேயும் கான்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிருக்குங்களா? ஸோ நண்பா இதுலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டனேட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது, கூகுள் ஆட்ஸன்ஸ் மானிட்டேஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஆர்டிக்கல் வந்து வாங்கி பாருங்கள், அந்த ஒரு ஆர்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனா கூட அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆர்டர் கொடுங்க, ஓகேங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும், நம்மக்கிட்ட வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு என்ன ஒரு பேசிக்காக மட்டும் சொல்லிடுறேன், நம்மக்கிட்ட முக்கியமாக கன்டென்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம், வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக் லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, உங்கள் வெப்சைட்டுக்கு கம்பல்சரி டிராஃபிக் வரணும், கூகுளில் நம்பர் ஒன் பொசிஷனில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா பேக் லிங்க் இல்லாமல் வேலைக்கே ஆகவே ஆகாது, நீ 10 வருஷம் டொமைனே வச்சிருந்தா கூட, ஓகேவா? ஸோ பேக் லிங்க் இருந்தால் தான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் ரேங்க் ஆக முடியுன்றது நல்லா மெயின் வச்சுங்க, நம்மக்கிட்ட பேக் லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் வாட்ஸ்அப் லிங்க் இது போல் நம்ம ஏகப்பட்ட லிங்க் கொடுத்துருக்கோம், எல்லாத்திலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆஃபர்ஸ்லாம் நம்ம அதில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்கோம், டொமைன் ரேட்டிங் ஏற்றி கொடுத்துட்ருக்கோம், தென் அது போக வந்து வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம், தென் ஆட்ஸன்ஸ் ஃபுல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம், அதுவும் இல்லாமல் கஸ்டம் பில்டு தான் நம்ம A to Z, கஸ்டம் பில்டுனா வெப்சைட் அது யூசர்ஸ் வந்து எப்படி வெப்சைட் கேட்குறாங்களா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக எனக்கு வெப்சைட் வேணும், இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை வந்து ஒரு ஊகாமர்ஸ் வெப்சைட், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, இல்லை பிளாகிங்கு, ட்ராவலிங் இது போல் யூசரோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்தால் கூட நம்ம வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸ் தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறது, ஓகேங்களா? தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணுறதுக்கு 3 விதமான பேக்கேஜ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, 7000 ரூபா, 15000 ரூபா, 25000 ரூபா, 3 விதமான பேக்கேஜ் இருக்குது, ஒவ்வொரு பேக்கேஜிலும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஃபர்தராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், சரியா? தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் ஜஸ்ட் ஃபார் 2000 கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? தென் இம்பார்ட்டன்ட், வெறும் 2000 ரூபாய்க்கு ப்ரீமியம் தீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இன்டெக்ஸிங் இஷ்யூஸ் இருக்குது, கூகுள் சர்ச் கன்சோலில் கனெக்ட் பண்ண முடியல, கூகுள் ஆட்ஸன்ஸ் ஆல்ரெடி அப்ரூவ் வாங்கிட்டு ஃபர்தராக ஆட் ப்ளேஸ் பண்ண முடியல, ஆட் கிளிக்கே எனக்கு சரியாக நடக்கலை, இம்ப்ரெஷன் வரல, ஆட்லிட் அடிக்கடிக்கு ப்ராப்ளம் வருது போல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படினாலுமே அது போல் ப்ராப்ளம் கூட நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. மோர் தன் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலில் ஆல்ரெடி ஆட்ஸன்ஸ் சம்மந்தமாக 1000+ வீடியோஸ்க்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம், சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க நண்பா, கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும், ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.